இதுக்கு எல்லாமே குறுகிய அமைப்பாக நான் சொல்லி முடிக்கிறேன். அஷ்ட, ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ரொம்ப லாங், எல்லாமே வந்து நம்ம கட்டுறது கையளவு தானே. அப்போது உங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அஷ்ட வர்க்கம், இப்போ எல்லோரும் ஜாதகத்தில் ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்லாருமே வந்து இந்த ராசி நல்லா இருக்கா, லக்னம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த ராசி லக்னத்தை விட ஒருத்தருடைய பாவம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன கணக்கு வடிவத்தில் நீங்களே சில விஷயங்கள், என்னுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கா, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அஷ்டவர்க்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும். அஷ்டவர்க்கம் என்பது பரல்கள், 337 பரல்கள் கொண்டது அஷ்டவர்க்க கட்டம். இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டமாக இருந்தால் அஷ்டவர்க்க கட்டம், அதில் 337 பரல்கள் அந்த 12 கட்டத்துக்குள்ளே பிரிச்சிருக்கு. அப்போ அந்த 12 கட்டத்துக்குள்ளே எத்தனை பரல்கள் தனக்கு வாங்கியிருக்கு, இதுதான் அதோடைய இந்த பரல்கள் வைத்து தான் நம்ம எப்படி முன்னேறியிருக்கோம், எந்த மாதிரி நம்ம முன்னேற போகிறோம், எதை செய்யலாம் செய்யக்கூடாது இதெல்லாமே இருக்குது. சரி, இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன டிப்ஸாக தான் அந்த அஷ்டவர்க்கத்தை சொல்கிறேன். முதல்ல சந்திரனுக்கு 12 1 2, சந்திரனுக்கு 12 உங்களுடைய கட்டத்தில் எடுத்துக்கோங்க. சந்திரன் நின்ற இடம் உங்களுடைய ராசி கட்டத்தில் சந்திரன் நிற்குது இல்லையா, அந்த சந்திரன் நிற்கிற இடத்துலேருந்து 12 1 2 இந்த இடத்துல அதிக பரல்கள், அதிக பரல்கள்னால் ஒரு கட்டத்துக்கு 25 பரல்களுக்கு மேலே இருந்தால் இட்ஸ் குட், ஓகேங்களா. அப்போ இந்த பரல்கள்ன்றது நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சாஃப்ட்வேர்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ பரல்கள்னால் என்ன அப்படின்னா, நம்ம டிகிரின்னு ஒன்று விரிச்சு, நம்ம டிகிரி வந்து 360 டிகிரியை எப்படி பிரிச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் பரல்கள்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணிக்கையை பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ 337 பரல்கள் நம்ம 12 கட்டத்துக்குள்ளே பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அதில் எந்தெந்த கட்டத்துக்கு இவ்வளோ பரல்கள் இருக்கணும்னு ஒரு கணக்கும் இருக்குது, சரிங்களா. அப்போ இதை பற்றி நம்ம படிக்கும்போது நல்ல விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். நான் டிப்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன், சரிங்களா. ஏன்னா இது படிப்பு கிடையாது, இந்த படிப்பாக தெரியும் போது நீங்கள் ஆரம்ப கல்வியிலேருந்து வரணும். நான் அந்த இதை உங்களுக்கு சொல்லலை, டிப்ஸு. நம்ம கட்டத்தில் என்ன தெரியும், இப்போ எனக்கு சந்திரன் நிற்கிற இடம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ சந்திரன்லேருந்து 12 1 2 இடத்துல அதிக எண்ணிக்கை, நான் எவ்வளோ சொன்னேன், 25க்கு மேல், கரெக்டுங்களா. அப்போ 25க்கு மேல் ஒரு எண்ணிக்கை இருக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 7.5 சனியின் பாதிப்பில் இருந்து குறைக்கும், 7.5 சனி பாதிப்பு உங்களுக்கு குறையும். 7.5 சனியில் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு. இதே அந்த 12 1 2 பரல்கள், ஐ மீன் அந்த கட்டத்தில் 25க்கு குறைவாக இருந்தால் மட்டுமே தான் 7.5 சனியில் நீங்கள் பாதிப்பு அதிகம். அப்போ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன சொல்லட்டுங்களா, பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானுக்கு பைரவர் தான் நட்புக்காரர். அப்போ பைரவரை வழிபட்டால் நீங்கள் இதிலேருந்து விமோச்சனம் அடையலாம், ஓகே. இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா. அடுத்தது இப்போது நம்ம ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோணம்னு ரெண்டு விஷயம் வச்சுருக்காங்க. அப்போ கேந்திரம் 1 4 7 10, திரிகோணம் 1 5 9. அப்போ இப்போது என்னன்னா இந்த அஷ்டவர்க்கத்தை அகம் புறம் இந்த ரெண்டு விஷயமாக வச்சுருக்காங்க, அகம் புறம். அப்போ இந்த அகம் என்றால் என்ன அப்படின்னா 1 4 7 10 5 9, இந்த எண்ணை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். 1 4 7 10 5 9. அப்போ திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் ஒன்றா கூட்டிட்டாங்க. இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அனைத்தையும் கூட்டுங்க, இந்த இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து எண்ணிக்கையும் கூட்டவும், புரியுதுங்களா, கூட்டிக்கோங்க. இந்த கூட்டின எண்ணிக்கையே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, எவ்வளோ வருதோ, இப்போ 120 வருதா, 150 வருதா, எவ்வளவோ அதையே நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது புறம், புரியுதுங்களா. இதை இதை காமிக்கலாம்.
பாருங்க, அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் ராசி, நவாம்சம், பாவம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கம், இதுதான் அந்த கட்டம். இதில் வந்து உங்களுக்கு எண்ணிக்கைகள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அஷ்டவர்க்கம் கட்டம்னு சொல்கிறாங்க மேடமும். இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ மேடம் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக நோட். ஆமாம், எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் டிப்ஸ் வச்சுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இது படிப்பு கிடையாது, படிக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும், சரிங்களா? ஓகே. அப்போ அகம் என்ற ஒரு அகம் வந்து உள், அகம் என்றால் உள்ள. அப்போ அந்த அகத்துக்கு திரிகோணமும் கேந்திரத்துக்குடைய எண்ணிக்கை தான் 1, 4, 7, 10, 5, 9. அப்போ உங்கள் லக்னத்திலேருந்து, லக்னம் உங்கள் லா எங்கே போட்டிருக்கோ அந்த லக்னத்திலேருந்து லக்னம் 1, அதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, இப்படியே கூட்டிக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ வந்துச்சு, 5, 6 வந்திருக்கு. இது கூட்டிட்டிங்களா, கூட்டி ஒரு எண்ணிக்கையை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு பேர் அகம் என்று பொருள். அடுத்து 2, 6, 8, 12 2, 6, 8, 12, 3, 11 இந்த எண்ணிக்கையை கூட்டி வச்சுக்கோங்க. இந்த எண்ணிக்கையை கூட்டி வச்சுக்கோங்க. இந்த எண்ணிக்கையில் நான் அகம்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த புறம்னு சொன்னேன், இதுக்கு பேர் புறம் என்று. இந்த புறத்தின் எண்ணிக்கையை விட அகத்தின் எண்ணிக்கை அதிகமானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்திகரமாக இருக்க முடியும். எந்த விஷயத்தையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்க. புரிஞ்சுதான் உங்களுக்கு? கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரியும், சரிங்களா? ஓகே. அதே அகத்தின் எண்ணிக்கையை விட புறத்தின் எண்ணிக்கை அதிகமானால் உங்களுக்கு திருப்திகள் அவ்வளவாக இருக்காது. சிம்பிள் கான்செப்ட். ஒருத்தனுக்கு வந்து என்ன கொடுத்தாலும் என்னடா அவன் திருப்தியாக மாட்டேங்கிறான் சொல்கிறோம் இல்லையா, அப்போ நீங்கள் இந்த எண்ணிக்கை கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே ஜோசியராகலாம் இதனால தான் அப்படின்னு. அப்போது இந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம வரவை விட செலவு அதிகமாக நம்ம செய்வோமா, இல்லை செலவை விட வரவு அதிகமாக செய்வோமா, இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண, இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ செலவாகுது, ஏன் எனக்கு நல்லா நான் சேமித்து வைக்கிறேன், இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. இது உங்கள் ஜாதகத்தில் போய் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா லக்னத்தில் இருந்து 1, 2, 4, 9 அடுத்தது வந்து 10, 11 இந்த இடங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லக்னத்துலேருந்து 1, 2, 4, 9, 10, 11 இந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீசுரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீசுரம் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த இடத்துக்கு பேர். இதையெல்லாம் கூட்டி இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் லக்னத்துலேருந்து எத்தனாம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இப்படி இருக்கு, அதை கூட்டி 164க்கு மேல் இருந்தால் செலவை விட வரவு அதிகம். உங்களுக்கு புரிஞ்சுதா? செல இந்த எழுத்துக்களை கூட்டி 164க்கு மேல் இருந்தால் செலவை விட வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி, அதே வந்து அதே உங்களுக்கு அந்த அமைப்பிலேயே 6, 8, 12 நீங்கள் 6, 8, 12 கூட்டி அதுக்கப்புறம் 7, 6, 6, 8, 12 கூட்டி 76 குறைந்தால் செலவு அதிகமாக இருக்கும், வரவு கம்மியாக. இதுக்கு பேர் வந்து ஆஸ்ரீசுரம். ஆஸ்ரீசுரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீசுரம்னு போட்டோம், அதுக்கு முன்னாடி ஆ போட்டு ஸ்ரீசுரம், ஆஸ்ரீசுரம் இதுக்கு இந்த அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, இதை பார்த்துக்கிட்டாவே நான் செலவு அதிகமாக செய்கிறேன்னா குறைவாக செய்கிறேன்னா. அப்போ நான் செலவு குறைச்சிக்கணும். இப்போ எனக்கு வந்து இதில் அதிகமாக இருக்குது, அட பரவாயில்ல எனக்கு வரவு அதிகமாக இருக்குது, ஐயோ இது இப்படி இருக்குது, ஆனால் நான் செலவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக அமைஞ்சிருக்கா. ஓகே, அடுத்தது நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்போது உறவுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா
இப்போ உறவு பலமாக இருக்கா, தொழில் பலமாக இருக்கா, ஒரு மக்களுடைய ஆதரவு எனக்கு பலமாக இருக்கா, இல்லை எனக்கு எப்போ பாரு கடன் தான் பலமாக இருக்கா. இதுக்கு நான்கு விதமாக பிரிச்சிருக்காங்க, புரியுதுங்களா, நான்கு விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பந்துகம், ஒரு விஷயம் வந்து பந்துகம், சேவகம், போஷகம், காதகம், நான்கு விஷயமாக பிரிச்சிருக்காங்க. இந்த நான்கு விஷயத்தில் எப்படி நாம் அதை கண்டுபிடிக்கிறது, இந்த நான்கு விஷயத்தில் எப்படி நாம் அதை கண்டுபிடிக்கிறது, இதுதான் இதோடைய டிப்ஸு. அப்போது பந்துகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவு முறையை குறிக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கி ஜாதகத்தில் உன்னுடைய கூட பிறந்தவங்க சரியில்லை, அப்பா வந்து உனக்கு சரியான அமைப்பில் இருக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சி, இப்படி உறவுகளை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அந்த உறவுகளை எதை வைத்து நம்ம ஈஸியாக கணக்கு, இப்போ ஜோதிடர்கள்கிட்ட போனால் அவங்க கிரகங்களை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களே எனக்கு உறவு பலமாக இருக்கா இல்லையா நீங்கள் எண்ணிக்கையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஓகே, லக்னத்தில் இருந்து 1, 5, 9, உங்கள் லக்னத்திலேருந்து, லக்னங்கிறது 1, 5, 9 கூட்டி வந்த பரல்கள், உங்களோட லக்னத்திலேருந்து கூட்டி வந்த பரல்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ அதில் அதிக பரல்கள், எப்போவுமே அதிக பரல்கள் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் அதிக பரல்கள் இருந்தால் உங்களோட உறவு முறை சூப்பராக இருக்கும். அதில் பரல்கள் குறைவாக இருந்தால் உறவு முறை விரிசல் உண்டாகும், நீங்களே தெரியும். அப்போ அந்த உறவு முறை, அந்த கூட்டி வந்த எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டீங்க, ரத்த பந்த உறவுகள் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இதை டவுட் கேட்டிருக்காங்களா சார்? ஓகே, அதே மாதிரி அடுத்தது லக்னத்தில் இருந்து 2, 6, 10 கூட்டி வந்தால் அதுக்கு பேர் சேவகம். இந்த கூட்டுத்தொகையில் பல்கள் அதிகமாக இருந்தால் தொழிலில் நீங்கள் சூப்பராக ஜெயிப்பீங்க. ஏன்னா 2ங்கிறது வந்து பண வரவுக்கு உண்டானது, 10ங்கிறது தொழில் ஸ்தானம், 6 ஏங்க வந்துச்சு தெரியுங்களா, நோய் எதிரி கடன் தொலை, இதெல்லாம் நீங்கள் பீட் அடிச்சுட்டு 10 தொழிலில் முன்னேறி போயிடுவீங்க. அப்போது இந்த சேவகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இதுக்கு உண்டு. அது என்னன்னா உறவு முறை வந்து பந்தகம், இது வந்து தொழில் முறையை பலப்படுத்தக்கூடியது. நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி வேலைக்கு போனாலும் நல்லா பலப்படுத்தக்கூடியது. அடுத்தது லக்னத்திலேருந்து 3, 7, 10 கூட்டினால் போஷகம். இது என்னென்னா மக்கள் மத்தியில், இப்போ ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்க 3, 7, 10 கம்யூனிகேஷனு, அவங்களுடைய பார்ட்னர் எல்லாமே சூப்பராக இருக்கும், இதுக்கு பேர் வந்து போஷகம். இது என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் நிலச்சி ஒரு மீடியாக்குள்ளேயோ ஒரு சமூகத்துக்குள்ளேயோ நல்ல ஆதரிப்போடு இருப்பாங்க, அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நேம் இருக்கும். அப்போ நீங்கள் இதை கூட்டி பாருங்கள், அதிக பரல்கள், அது 30 பரல்கள் மேலே வந்துச்சுன்னா அந்த விஷயம் நல்லாவே நடக்கும். இதே 35, 40 இருந்துச்சுன்னா ஹை லெவலில் இருக்கும், பேசிக் வந்து 25, 27. ஓகேங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 1, 4, 8, 12 இதை கூட்டி வந்த பரல்கள் கம்மியாக இருந்துச்சு அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களுக்கு காதகம்னு பேர். இதுக்கு வந்து கஷ்டம், நம்ம என்ன பண்ணாலுமே வந்து சேமிக்க முடியாது, மருத்துவ செலவு அதிகமாக கொடுக்கும், விபத்து ஸ்தானங்களை கொடுக்கும், புரியுதுங்களா? அப்போ விபத்து ஸ்தானம் மருத்துவக்காரங்களெலாம் போய் நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள், இது கரெக்டாக இருக்கா எனக்கு நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நோட் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ இதற்கெல்லாம் நான் என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு இந்த 4 விஷயம் நான் சொன்னது புரிஞ்சுதா, இந்த 4 விஷயத்துக்கும் என்ன செய்யணும். இந்த போஷகங்கிறதுக்கு தொழில் விருத்தி சூப்பராக இருக்கும். அப்போ இந்த 4 விஷயத்தில் நம்ம லாஸ்ட்டாக சொன்னதுக்கு தான் சில பரிகாரங்கள் தேவைப்படுது. சரி, மற்றதுக்கு பரல்கள் கம்மியானாலும் அதுக்கு பரிகாரம் தேவையில்லையா, அதற்கு தான் நான் முன்பே வந்து நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன, தொழில் சரியில்லையா, நான் சொன்ன ஏதாவது ஒரு பரிகாரத்தை இதை செஞ்சுட்டு வாங்க, உறவு சரியில்லையா ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அப்போ இப்படி ஆட் பண்ணி தான் கொண்டு வரணும் நீங்கள், அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த, இப்போ ஒரு ஒருத்தர், இப்போ நான் வந்து எந்த வயசில் நான் சூப்பராக இருப்பேன், ஒரு உங்கள் ஜாத கட்டத்தில் எடுத்துக்கோங்க, என்னப்பா 30 வயசு வரைக்கும் வேலையில்லாமல் இருக்கான், என்னப்பா பண்ண ஒன் படிப்பே இல்லாமல், இப்படி காலக்கெடுவு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பார்த்துக்கணும், நம்ம எந்த காலத்தில் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லக்னத்தில் இருந்து முதல் கட்டம் வந்து இருக்குது.
முதல் கட்டம் நான்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கட்டத்தை கூட்டுங்க. இந்த நாலு கட்டத்தை கூட்டி வந்தால் அதில் இருக்கக்கூடியது தான் உங்களுடைய இளம் வயது. நாலு கட்டத்துடைய பரல்களையும் கூட்டுங்க, கூட்டி அதிக பரல்கள் வருதான் அப்படின்னு பாருங்கள், அது உங்களுடைய இளம் வயது. அடுத்தது அஞ்சு எட்டை கூட்டி வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய நடு வயது. அடுத்தது ஒன்பது பன்னெண்டு கூட்டி வந்தால் அது முதிர் உங்களுடைய முதுமை வயது. அப்போது இந்த முதல் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணமாக வந்துடும், அங்கே கேந்திரமாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று, இந்த கூட்டலெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா அதிக பரல்கள் இருக்க வேண்டும். இந்த அதிக பரல்கள் இருந்தால் இது எல்லாமே நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க, எந்த விஷயத்துக்கும் கஷ்டப்பட மாட்டீங்க. அப்போ நான் இளம் வயதில் நல்லா இருக்கிறேன், இந்த மூணு விஷயத்துங்க ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பரல்கள் அதிகமாக இருக்குது, இந்த மூணு கூட்டிட்டீங்களா, இந்த மூணு கூட்டினதில் எந்த பரல் இந்த மூணை விட அதிகம் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட் மார்க்கு போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? முதல் இளம் வயது ஒன்றுலேருந்து நாலு கூட்டுறீங்க, அப்புறம் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் கூட்டுறீங்க, அப்புறம் ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கூட்டுறீங்க. இந்த மூணு கூட்டி கூட்டி வச்சுக்கிறீங்க. இந்த வெச்சத்தில் நான் எப்படி கணக்கிடுறது அப்படின்னா இந்த மூணு பரல்களை எது அதிகமாக இருக்கோ அந்த வயது காலத்தில் தான் நீங்கள் நல்ல விஷயத்தை அனுபவிப்பீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையோ அமைப்பை தீர்மானிச்சுக்கூடியது. அடுத்த விஷயம் அடுத்தது அடுத்தது, அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அப்போ இளம் வயது பரல்கள் வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் ஓடிட்டுருக்கணும், சரியான கல்வி கிடச்சிருக்காது, அங்கே இங்கே மாறி மாறி போகணும், எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த அஷ்டவர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நிறையா 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 இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த புரிஞ்சுக்கக்கூடிய சில டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து படித்தால் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா நேயர்கள்? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க மேடம். ஓகே, கமெண்ட் அதுக்கு தான் ரெடி பண்ணுறோம். ஓகே, ஹாய் சிஸ்டர், நியூ சப்ஸ்கிரைபர், ஒரே ஒரு நிறைய பேர் மேடம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க.